வாழ்க வளமுடன் தமிழே உயிர். இந்த ஒளியலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது தேங்காய். வீட்டிலேயே தேங்காய் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறது, சுத்தமான தேங்காய் எண்ணெய். நம்ம கடையில் வாங்கக்கூடிய ஆர்கானிக் கோகனட் ஆயில்னு சொல்லக்கூடிய சுத்தமான தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டிலேயே சுலபமாக மிக குறைந்த செலவில் தயாரிச்சிடலாம். அது எப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். பச்சை தேங்காயிலேருந்து நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா ஒரு லிட்டருடைய விலை 3500 இருக்கு. 3000 முதல் 3500 ரூபாய் வரைக்கும் ஒரு லிட்டர் வந்து நீங்கள் விற்கிறாங்க. அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் அந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்கன்னா விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க, அரை லிட்டர் அப்படின்னு சொல்லி. அது ஒரு லிட்டரோட விலை பார்த்தீங்கன்னா 3000 to 3500 வரைக்கும் இருக்கும். ஆனால் இதை நம்ம வீட்டிலேயே தயாரிக்க போகிறோம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு 6 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய்க்கு 80 ml to 90 ml வரைக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கும். இந்த சைஸுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா நான் இதே போல் 6 தேங்காய் எடுத்து இந்த மாதிரி உடச்சி நம்ம காய் சீவுறோம் இல்லைங்களா, அதில் சீவி எடுத்திருக்கேன். 6 தேங்காயும் இந்த மாதிரி நல்லா சீவியாச்சு. ஏன் இந்த மாதிரி சீவுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அதனால பல்லு பல்லாக சீவி குட்டி குட்டியாக சீவி இருந்தீங்கன்னா மிக்சியோட பிளேடு வந்து டேமேஜ் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் சீவிக்கிட்டீங்கன்னா எவ்வளவு நாளும் அரைக்கலாம். 6 தேங்காயும் உடைச்சிட்டு இந்த மாதிரி நான் சீவி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் அரைச்சிடலாம். நான் ஜாரில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாகவே விட்டு இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் நல்லா தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். நம்மளால 100% மிக்சியில் வந்து அரைக்க முடியாது. அதனால் வந்து நான் மிக்சியில் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை நான் கிரைண்டரில் கொட்டிடுறேன். இதே மாதிரி எல்லா தேங்காயும் இந்த மிக்சியில் ஒரு 4 சுத்து சுத்திட்டு நம்ம கிரைண்டருக்கு மாற்றிக்கலாம். இப்போ மொத்த தேங்காயும் நான் மிக்சியில் வந்து ஒரு 4 சுத்து சுத்திட்டு இதில் போட்டுட்டேன். ஏன்னா இதுவும் கொஞ்சம் கல் கேடாகக்கூடாது அப்படின்றதுனால. இப்போ இது நல்லா வந்து கிரைண்டரில் அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயில் இருக்கிற பாலை வந்து நல்லா பிழிஞ்சு கொடுத்துரும், நமக்கு சக்கையாக வந்துடும். அதனால தான் நான் கிரைண்டரில் போடுறேன். 100% தேங்காயில் இருக்கக்கூடிய பாலை நம்ம கிரைண்டரில் இருந்து அரைக்கிறதன் மூலமாக எடுத்துடலாம். இப்போ இதை கிரைண்டர் போகட்டும். இது ஒரு 20 to 25 minutes வரைக்கும் அரையட்டும். இப்போது நம்ம போட்டிருக்க தேங்காய் நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். இதை நிறுத்தி பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல மையா அரைஞ்சிருச்சு பாருங்க, ரொம்ப சட்னி மாதிரி இருக்கு. நல்லா இப்ப பிழிஞ்சாக்கா நல்ல இந்த பால் வருது பாருங்க. இந்த மாதிரி நல்ல பால் வருது. இந்த மாதிரி சக்கை நல்லா ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில வடிகட்டிடலாம். நம்ம இந்த தேங்காய் பால் வந்து புழியறதுக்கு இது வந்து 20 liters கொள்ளளவு கொண்ட ஒரு பக்கெட் எடுத்திருக்கேன். இந்த பக்கெட்ல வெள்ளை துணி எடுத்துக்கோங்க வடிகட்டுறதுக்கு. பாலெல்லாம் நல்லா இறங்கணும். நம்ம எத்தனை முறை 3, 4, 5 முறை கூட வந்து இந்த பாலை தண்ணி ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் இருக்கிறத மொத்தத்தையும் இந்த துணியில் ஊற்றுறோம். இப்போது மொத்தத்தையும் போட்டு ஒரே முறை நீங்கள் புழிய முடிஞ்சதுன்னா பிழிங்க, இல்லைன்னா 2 times பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் கொட்டினேன், துணி சின்னதாக இருந்தது, அதனால் நான் 2 times எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி படுக்கும்போது மொத்த பாலும் கொட்டிடும். இது ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒரே இதில் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், அது மாதிரி 5 முறை எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. பிழிஞ்சிட்டேன் பால், ஒரு முறை பிழிஞ்சது, மீதி 2nd முறை பிழியும் போது இதை அப்படியே இந்த துணி மூட்டை இதில் அப்படியே விட்டு தண்ணி நனைச்சிக்கோங்க. இது 2nd முறை தண்ணி இந்த பால் புழியிடும். அதே இதிலே புழிஞ்சிருங்க, தனித்தனியாலாம் வைக்க வேண்டாம். இது மாதிரி நம்ம 5 முறை புழிஞ்சு எடுத்துக்கலாம், ஒரே பாத்திரத்திலே இருக்கட்டும். இதை நல்லா புழிஞ்சாச்சு. இப்போ திரும்ப இதை அப்படியே தண்ணியில் முக்கிடலாம். பாருங்கள், இந்த தண்ணியில் நல்லா இப்படி நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா அறுக்கிற தண்ணி எல்லாம் அதில் சேர்ந்துக்கும். நல்லா கசக்கி புழிஞ்சிங்கன்னா அந்த பால் நல்லா தெளிவாக உங்களுக்கு இருக்கிற பால் எல்லாம் வந்துடும். இப்போ மொத்த தண்ணியும் புழிஞ்சிட்டோம். புழிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்த சக்கை வந்து அப்படியே மொத்த பாலும் வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு துளி பாலும் கிடையாது. 5 times புழிஞ்சதுக்கப்புறம் இதில் இருந்த பால் எதுவும் வந்துருச்சு. இப்போ இது வெறும் சக்கை தான். இதை நீங்கள் தூக்கி குப்பையில் போடுறதுக்கு பதிலாக செடிக்கு உரமாக பயன்படுத்தலாம். இது நல்ல ஒரு மிகச்சிறந்த உரம்.
ஸோ செடிகளுக்கு இதை உரமாக பயன்படுத்திக்கோங்க. மொத்த பாலும் புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ 5 முறை புழிஞ்சிருக்கோம் தண்ணி விட்டு, நீங்கள் தாராளமாக புழிஞ்சு தண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நான் சொல்லியிருந்தேன் 20-25 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பக்கெட்டுன்னு சொல்லியிருந்தேன். இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது இந்த அளவுக்கு இருக்குது மொத்த பால். இப்போ இது நாளைக்கு பார்த்தோன்னா இதில் இருக்க தண்ணி எல்லாம் நாம் எவ்வளோ தண்ணி சேர்த்து புழிஞ்சோமோ இதெல்லாம் இதுக்கு கீழே நின்றுடும், மேலே வந்து அந்த ஏடு மட்டும் இந்த அளவுக்கு நிற்கும். அதை மாத்திரம் நம்ம எடுத்து போட்டு காசி எண்ணெய் எடுத்துடலாம். நாளைக்கு காலையில் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம நைட்டு ஊற வச்ச பால் இப்போ பாருங்கள் காலையில் இந்த அளவுக்கு புளிச்சு நல்லாயிருக்கு. இந்த மாதிரி இருந்ததுனா தான் எண்ணெய் வந்து ரொம்ப அருமையாக பிரிஞ்சு வரும். இப்போ இந்த மாதிரி பாருங்கள் இந்த முட்டை முட்டையாக பப்பிள்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா, அழகாக இருக்குது. இது இதுக்கு அதாவது இந்த பாலில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் இந்த பப்பிள்ஸில் வந்திருக்கு. இப்போ இது வந்து ஏடு மாதிரி இருக்குது, இதை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயோட தேங்காய் எண்ணெயோட வாசனை இதுலேயே உங்களுக்கு நல்லா வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க, இதை விட பெருசாக இருந்தாலும் நல்லது தான். நான் இப்போ வந்து எண்ணெய் காச போகிற பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இது மாதிரி அடி கனமான பாத்திரமாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்ல கிண்டி விடுறதுக்கு சரியாக இருக்கும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதை வந்து அப்படியே குலுக்காமல் மெல்லமாக பிசாச்சு இந்த ஏடை எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம விட்ட தண்ணி எல்லாம் வந்து கீழே நின்றுடுச்சு. இந்த மாதிரி ஏடை மட்டும் நல்லா கலக்காமல் பொறுமையாக எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இதே மாதிரி நம்ம மொத்த ஏடும் எடுத்துடலாம். இப்போ மொத்த ஏடும் நம்ம வந்து எடுத்து பிரித்து எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே திக்காக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காசலாம், சிம்மில் வச்சு காசணும். இப்போ பாருங்கள் இப்போ இந்த பால் தண்ணி எடுத்து பார்த்தீங்களா, இது வெறும் தண்ணி. இதை வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாம், ரொம்ப நல்ல உரம் செடிகளுக்கு. தயவுசெய்து கீழே ஊற்ற வேண்டாம், ஏன்னா நம்ம இந்த பாலை வடிகட்டின மீதி தண்ணி தான் இது. இல்லாட்டி நீங்கள் குளிக்கும் பொழுது கூட இந்த மாதிரி மேலே இருக்கிறதெல்லாம் இந்த தண்ணி ஊற்றி கூட குளிச்சிடலாம். உடம்புக்கும் நல்ல இந்த பசுமை தேங்காய் என்னுடைய பசுமை வந்து உங்கள் உடம்புலையும் சேரும். அதனால் இதை தசைஞ்சு ஊற்றிடாமல் செடிகளுக்கு ஊற்றுங்க, இல்லைன்னா இதை ஊற்றி பயன்படுத்தி குளிக்கலாம். சரி, இப்போ இதை நம்ம காசிடலாம் எடுத்து. இப்போ வந்து நம்ம இதை ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் மிதமான சூட்டில் வைக்கலாம். சூடு ஏறும் பொழுது என்ன ஆகும்னா இது தெறிக்க ஆரம்பிக்கும், அந்த நேரத்தில் நம்ம இதை சிம்மில் பண்ணிடலாம். சூடு ஏற ஆரம்பிக்கும் பொழுதே வந்து நீங்கள் இது மாதிரி லைட்டாக அப்படியே தொழவிக்கிட்டே இருக்கணும். இப்போ வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது, இந்த நேரத்தில் வந்து நல்லா தெறிக்கும். நீங்கள் இடைவிடாமல் தொடர்ந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, சுற்றிலும் அந்த ஓரம் எல்லாம் சேர்த்து இப்படி கிளறி விடுங்க. நல்லா பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. இந்த ஓரத்துலலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. ஓரத்தில் நல்லா அந்த பபிள்ஸ்லாம் வர இடத்துல பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரியுது. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் அடி பிடிக்காமல் நல்லா தொடவிக்கிட்டே இருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் நல்லா தொட்டு வாசனை ஆரம்பிக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள், முக்கால்வாசி பிரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ரொம்ப நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதுதான் பதம், இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணலாம். இந்த பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இதோடைய திப்பி எல்லாம் மேலே கொஞ்சம் நல்லா மிதந்து வருது பாருங்கள், எண்ணெய் சுத்தமாக பிரிஞ்சிருச்சு. நல்லா அது ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது நல்ல வாசனை வரும். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபில்டர் வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இது மொத்தத்தையும் வடிகட்டியாச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ எண்ணெய் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம்.
பாருங்க, நம்ம மொத்தத்தையும் வடிகட்டியாச்சு. கீழே இருக்கிற எண்ணெய் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், இளநீர் மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் அந்த அளவுக்கு வெள்ளையாக இருக்குது. நீங்கள் செக்கில் ஆட்டினா கூட இந்த அளவுக்கு வெள்ளையாக கிடைக்காது. இதைத்தான் விர்ஜின் கோகனட் ஆயில்னு சொல்லி கடையில் விற்கிறாங்க. ஏன்னா இதில் நம்ம எந்த கலப்படமும் பண்ணவே இல்லை. நம்ம செக்கில் ஆட்டினா கூட வந்து அது கூட சில கருப்பட்டியில் வெள்ளம் ஏதாவது சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம இதை எதுவுமே சேர்க்காமல் எடுத்துருக்கோம். இதுதான் வந்து விர்ஜின் கோகனட் ஆயில். வடிகட்டியிருக்கேன், இப்போ இது நல்ல சூடு பதத்தில் இருக்குது, ஆறட்டும். ஆறினோடனே நம்ம பார்க்கலாம். நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற எண்ணெய் வந்து நல்லா சுத்தமாக ஆறி போயிடுச்சு. இப்போ இதை அளந்து பார்த்துடலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு. நான் ஆறு தேங்காய் போட்டிருக்கேன்னு சொன்னேன், ஆறு மீடியம் சைஸ் தேங்காய். இது 250 ml வரைக்கும் வச்சுருக்கேன். இந்த 250 ml வந்திருக்கு, இதை அளந்து ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது அப்படியே இளநீர் மாதிரி இருக்குது பாருங்கள், தெள்ள தெளிவாக ரொம்ப சுத்தமாக இது மீதி இருந்தது பார்த்தீங்கன்னா 160 ml வந்திருக்கு. ஏற்கனவே 250 எடுத்திருக்கோம், இப்போ வந்து ஒரு 160 ml வந்திருக்கு. மொத்தம் 410 ml வந்திருக்கு. இப்போ நான் 6 காய் போட்டிருந்தேன்னு சொன்னேன், 6 காய்க்கு இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ எண்ணெய் நம்ம 6 காயில் எடுத்திருக்கோம். நீங்கள் இந்த காய்களை வந்து காய வச்சு செக்கில் போய் ஆட்டின்னு எடுத்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு எண்ணெய் வரவே வராது. அதுவும் நான் சொன்னது வந்து மீடியம் சைஸ் தேங்காய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னும் நல்ல பெரிய சைஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கட்டாயம் ஒரு 500 ml ஆகுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. ஸோ இப்போ இதை ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய்க்கு 70 ml உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே சுலபமாக தயாரித்து இது மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது வந்து வெளியில் என்ன விலை விற்கிதுன்னு, 3000 முதல் 3500 வரை ஒரு லிட்டர் விற்கிது. இவ்வளோ சுலபமாக நம்ம வீட்டிலே பயன்படுத்தி தயாரிச்சிருக்கோம். ரெண்டாவது இதோடைய வாசனை பார்த்தீங்கன்னா வீடே மணக்கும். நீங்கள் தலைக்கு தடவலாம், உங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீமாகவும் இதை பயன்படுத்தலாம். நம்ம வந்து வெயில் காலத்தில் பனிக்காலத்தில் தான் வந்து வறண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மாய்ஸ்சரைசர் க்ரீம் வாங்கி தடவுறோம். அதுக்கு பதிலாக இந்த எண்ணெயை தொட்டு நீங்கள் முகம் கை கால்கள் இதெல்லாம் தடவிட்டீங்கன்னா உங்களுடைய சருமமும் வந்து வாசனையாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு பணமும் மிச்சமாகுது. இதனால் நம்ம வெளியில் வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸை வாங்கி தடவுறதுனால நமக்கு வியாதிகள் தான் கூடுது. ஆனால் இந்த மாதிரி தூய்மையாக நம்ம வீட்டிலேயே தயாரித்து செய்யும்பொழுது நம்முடைய ஆரோக்கியம் கூடுது. இதே மாதிரி நீங்களும் நல்லா தயாரித்து வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள். இதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துனீங்கன்னா சமையல் ரொம்ப வாசனையாக இருக்கும், ஆரோக்கியமும் கூடும். இது மாதிரி நீங்களும் தயாரித்து நல்ல ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம். இந்த மாதிரி கடைசியில் நம்ம வடிகட்டின உடனே எண்ணெயை வடிகட்டி எடுத்துட்டோம். இந்த திப்பி இருக்குது, இந்த திப்பியை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் மாடு ஆடு இதை வளர்க்குறீங்கன்னா அதுக்கு உணவாக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மாய்ஸ்சரைசராகவும் இதை பயன்படுத்தலாம். இது பாருங்கள், கையில் இதை அழுத்தி பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறைய வரும். இங்கே பாருங்கள், இப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து நசுக்கிட்டு உங்களுடைய தோலில் இப்படி தேய்ச்சி பார்த்தீங்கன்னா இதோடைய எண்ணெய் பசுமை இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வந்துடும். இதை வந்து தண்ணி விட்டு கழுவிக்கலாம். ஆனால் இந்த எண்ணெய் மட்டும் உங்கள் தோல்லையே நிலைச்சி நிற்கும். ஸோ இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் கிரீமாகவும் பயன்படுத்தலாம், பயன்படுத்தி உடனே கழுவிடலாம். இது வந்து வாசனையாக தான் இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது. இந்த மாதிரியும் இதை பயன்படுத்திக்கலாம்.